குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. வணக்கம். இன்னைக்கு ஆனோமர்ஸ் இன் கார்போஹைட்ரேட். ஆனோமர்ஸை எப்பிமர்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பிமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஆனோமர்ஸ் இன் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டில் எப்பிமர்ஸை ஆனோமர்னு நம்ம சொல்கிறோம். அதில் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், டி ப்ளஸ் குளுக்கோஸ், டிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் தி அப்சுல்யூட் கான்ஃபிகரேஷனை குறிக்குது, ப்ளஸ்ஸுங்கிறது ஆப்டிக்கல் ரொட்டேஷன், இட் ரொட்டேட்ஸ் த பிளேன் போலரைஸ்ட் லைட் டுவர்ட்ஸ் ரைட், அதாவது ரைட்டில் வந்து பிளேன் போலரைஸ்ட் லைட்டை சுற்றுது, கிளாக் வைஸை சுற்றுனா ப்ளஸ்ஸு. திஸ் இஸ் தி ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸினுடைய ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ், பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரிங் 1, 2, 3, 4, 5, 6, ஏன்னா இது திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனல் குரூப், அதனால் இதுக்கு 1, 2, 3, 4, 5, 6 நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ஃபர்தர் வீல் ஸ்டடி. திஸ் இஸ் தி ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் இஸ் தி ஃபங்க்ஷனல் குரூப், இதுக்கு 1, 2, 3, 4, 5, 6 திஸ் இஸ் லீனியர் செயின் ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன்னா இட் கனாட் ஃபார்ம் ரிங் காம்பவுண்ட், ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது. ரெண்டு கார்பன் மட்டும் இருந்தால், மூணு இருந்துச்சுன்னா இது போய் இந்த ஓஹெச் குரூப் எங்கே இருக்குன்னா இதை அட்டாக் பண்ணலாம் அந்த ஓஹெச். அப்போ வந்து இட் கேன் ஃபார்ம் ட்ரைசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது சைக்ளோப்ரோபேன் டெரிவேட்டிவ். அது வந்து இட் இஸ் ஹைலி ஸ்ட்ரெயின்டு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். அதே மாதிரி நம்ம C4 அட்டாக் பண்ணலாம், C4 அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு 5-member ரிங் கிடைக்கும். C5 இந்த ஓஹெச் குரூப் போய் இந்த கார்பனல் குரூப், ஏன்னா இது வந்து இது ரெண்டு லோன் பேர் இருக்குது, இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் கார்பன், ஏன்னா இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், திஸ் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால மைனஸ் டெல்டா இருக்கும், இது ப்ளஸ் டெல்டா இருக்கும். ஸோ இந்த ஓ போய் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆன் தி எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் ஆட்டம், கார்பனைல் கார்பன் ஆட்டம் ஆஃப் CHO-வில் நடக்குது. அப்படி நடக்கும்போது தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ், ஏன்னா இது வந்து பிளேனாராக இருக்கிறதுனால இந்த சைடு அட்டாக் பண்ணலாம் அல்லது இந்த சைடில் அட்டாக் பண்ணலாம், தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து, அதாவது ஓஹெச் குரூப் வந்து ஒன்று ரைட்டில் இருக்கலாம், இந்த ஓஹெச் குரூப் வந்து இதை அட்டாக் பண்ணுது, அட்டாக் பண்ணி ஓஹெச் குரூப் ரைட்டில் இருக்குது, ரைட்டா? அது வந்து ரைட்டில், ஓஹெச் குரூப் ரைட்டில் இருந்தால் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ், ஓஹெச் குரூப் இஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். இஃப் ஓஹெச் குரூப் இஸ் ஆன் ரைட் ஹேண்ட் சைட், திஸ் இஸ் கால்டு ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ். அதே இது ஓஹெச் குரூப், இஃப் ஓஹெச் குரூப் ஆன் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா அனதர் பாசிபிலிட்டி, இது அங்கிட்டு போயிடலாம், ஏன்னா நம்மளுக்கு இது பிளேனாராக இருக்கும், SP2 கார்பன், திஸ் இஸ் பிளேனார், ஸோ இட் கேன் அட்டாக் ஃப்ரம் திஸ் சைட் ஆர் தேட் சைட். ஸோ யூ வில் கெட் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பீட்டா டி. இஃப் த ஓஹெச் குரூப் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட், திஸ் இஸ் கால்டு பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ். இந்த ரெண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆனோமர்ஸ் ஆர் கால்டு எப்பிமர்ஸ். தி டிஃபர் இன் கான்ஃபிகரேஷன் இன் ஒன்லி ஒன் கார்பன் ஆட்டம், மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம். இது திஸ் இஸ் எ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், 6-member சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, அடுத்து பார்த்திங்கன்னா 3, 4, 5, 6, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் எ 6-member சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு. அப்போ நம்ம லெட்டஸ் எக்ஸ்பிளைன் நவு C5OH group. த C5OH group அட்டாக்ஸ் தி கார்பனைல் குரூப் ஆஃப் CHO டு ஃபார்ம் சைக்ளிக் ஹெமி அசெட்டல், சைக்ளிக் ஹெமி அசிட்டல். அதே இது ஃப்ரக்டோஸ்னா கெமி ஹீட்டல் ஃபார்ம் ஆகும், கெமி கீட்டோன் இருக்கிறதுனால கீட்டல் ஃபார்ம் ஆகும். ஏ 6-member ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் ஃபார்ம்டு.
இது வந்து சிக்ஸ் மெம்பர் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5, 6. ஏன்னா சிக்ஸ் மெம்பர் ரிங் வந்து மோர் ஸ்டேபிள், சிக்ஸ் மெம்பர் ரிங் வந்து மோர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் சேர் போர்ட் ஃபார்ம் வி ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி. அடுத்து சி ஒன் பிகம்ஸ் ஆன் தி அட்டாக், ஆஃப்டர் தி அட்டாக் த சி ஒன் கார்பன் பிகம்ஸ் கைரல் கார்பன், அசிமெட்ரிக் கார்பன் ஆயிடுது. இது வந்து அசிமெட்ரிக் கார்பன் ஆயிடுது வித் டூ பாசிபிலிட்டிஸ், வித் டூ பாசிபிலிட்டிஸ் வித் ஓஹெச் குரூப் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ஓஹெச் குரூப் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால்டு பீட்டா டி பிளஸ் குளுக்கோஸ். ஸோ டூ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு டயோஸ்டீரியோமர்ஸ் ஆர் ஃபார்ம்டு நோன் அஸ் ஆனோமர்ஸ் அல்லது எப்பிமர்ஸ். அதாவது ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அல்லது டயோஸ்டீரியோ ஐசோமர்ஸ். டயோஸ்டீரியோமர்ஸ்னால் என்ன அப்படின்னா நாட் எனன்சியோமர்ஸ், எனன்சியோமர்ஸ் இல்லாமல் இருந்தால் அது வந்து டயோஸ்டீரியோமர்ஸ் நம்ம சொல்லுவோம். இது ஏற்கனவே நான் டயோஸ்டீரியோமர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் எடுத்துருக்கிறேன், ப்ரீவியஸ் லெக்சரை அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டூ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் டயோஸ்டீரியோமர்ஸ் ஆர் ஃபார்ம்டு நோன் அஸ் ஆனோமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் எப்பிமர்ஸ். அப்போ டி குளுக்கோஸ் டி ப்ளஸ் குளுக்கோஸ் எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ், ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் கால்டு ஆனோமர்ஸ் ஆர் எப்பிமர்ஸ். such a pair of stereoisomers or diastereomers which differ in configuration only around C1 carbon atom are called anomers. அதாவது such a pair of stereoisomers or diastereomers which differ in configuration in only carbon atom around C1 are called anomers. Epimers ஆர் ஆல்சோ கால்டு ஆனோமர்ஸ் இன் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது கார்போஹைட்ரேட்ஸில் நம்ம எப்பிமர்ஸை ஆனோமர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சி ஒன் கார்பன் ஆட்டம் பிகம்ஸ் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் கால்டு ஆனோமரிக் கார்பன் ஆட்டம். நீங்கள் அந்த அட்டாக் சிஹெச்ஓவில் அட்டாக் பண்ணதில் அந்த சி ஒன் கார்பன் ஆட்டம் வந்து இட் பிகம்ஸ் ஆனோமரிக், இட் இஸ் கால்டு கிளைகோசிடிக் கார்பன். The cyclic structure is represented by two formulae. The cyclic structure வந்து represented ரெண்டு ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரெண்டு ஃபார்முலையில். ஒன்று வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, இது வந்து டூ டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி ஹவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அது. ஸோ இது எப்படி வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது இப்போ இது எப்படி வந்து ஹவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவாக வரைகிறது? தெர் ஆர் சிம்பிளி டூ ரூல்ஸ், ரெண்டு ரூல் தான். ஒன்று வந்து என்னென்னா ட்ரா ஹெக்ஸகன், ஏன்னா இது சிக்ஸ் மெம்பர் ரிங், திஸ் இஸ் எ சிக்ஸ் மெம்பர் ரிங், அதனால் நம்ம ஒரு ட்ரா ஹெக்ஸகன் வித் ஆக்சிஜன் ஆட்டம் அட் த அப்பர் ரைட் கார்னர். அப்பர் ஆக்சிஜன் வந்து எங்கே இருக்குது? அப்பர் ரைட் கார்னரில் வர்றது. ஹெக்ஸகன் வரைஞ்சி ஆக்சிஜன் ஆட்டத்தை ரைட் கார்னரில், அப்பர் மேலே ரைட்டு கார்னரில் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஆன் த லெஃப்டை வந்து மேலே போடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ, இது ஓ, அடுத்து இந்த சைட்லேருந்து வர்றோம் ஓ, அடுத்து வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆறு வந்து இந்த இருக்குது ரைட்டாக. ஸோ சி ஒன்றும் சி சிக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு த்ரூ C5 த்ரூ ஓவால் கனெக்ட் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஆன் தி லெஃப்ட்டு, த குரூப்ஸ் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர் பிளேஸ்ட் அபவ் த ரிங், அபவ் த ரிங்கில் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், C1H வந்து லெஃப்டில் இருக்குது, மேலே போட்டிருக்கோம். H வந்து மேலே இருக்குது, லெஃப்டில் இருக்குது, மேலே போட்டிருக்கோம். OH வந்து மேலே இருக்குது, லெஃப்டில் இருக்குது, அதனால் மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் டி ப்ளஸ் குளுக்கோஸ் டி கான்ஃபிகரேஷன்னா, இப்போ எல் அப்சொல்யூட் கான்ஃபிகரேஷன், டீனா சிஹெச் டு ஓஹெச் இஸ் எபவ் பிளேஸ்ட் எபவ் த ரிங் ஃபார் டி குளுக்கோஸ்னா. அதே இது ஃபார் கேபிட்டல் எல் குளுக்கோஸ்னா சிஹெச் டு ஓஹெச் கீழே போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவர்த் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ்
அல்லது ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோ பைரனோஸ். ஏன் இதை பைரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். திஸ் இஸ் தி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ஃபார் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ். இங்கே வந்து பீட்டாவில் வந்து ஓஹெச், இன் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் த ஓஹெச் குரூப் அட் கார்பன் ஒன் இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரா ஹெக்ஸகன், ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு வித் ஆக்சிஜன் அட் த அப்பர் ரைட் கார்னர், அப்பர் ரைட் கார்னரில் போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்து வந்து இந்த குரூப்ஸ் ஆன் த லெஃப்ட், இந்த குரூப்ஸ் ஆன் த லெஃப்ட் ஆர் பிளேஸ்டு அபவ் த ரிங், ரிங்குக்கு மேலே போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்போ வந்து ஓஹெச் வந்து மேலே, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரெண்டாவது கார்பனில் மேலே போட்டுக்கோங்க. இந்த குரூப்பு போகிறோம் பிலோ த ரிங். த குரூப்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆர் பிளேஸ்ட் பிலோ த ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் டி ப்ளஸ் குளுக்கோஸுக்கு வந்து டி குளுக்கோஸ். ஓகே, சிஹெச் டு ஓஹெச் இஸ் அபவ் த ரிங். அதே மாதிரி தான் இப்போ இதை வந்து நம்ம ஏன் பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபியூரன், தெர் ஆர் டூ ஃபியூரன்ங்கிறது ஃபைவ் மெம்பர் ரிங். அப்போ வந்து ஃபைவ் மெம்பர் ரிங், இதே இது நம்ம சிக்ஸ் மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆன மாதிரி குளுக்கோஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் ஃபைவ் மெம்பர் ரிங். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன வந்துடும், குளுக்கோ ஃபியூரனோஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இது வந்து திஸ் இஸ் தி சிக்ஸ் மெம்பர் ரிங், திஸ் இஸ் தி சிக்ஸ் மெம்பர் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். தெர்ஃபோர் இட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் பைரன். தெர்ஃபோர் பீட்டா, பீட்டா வந்து ஓஹெச் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்படின்னா பீட்டா. இதே இது இங்கே ஓஹெச் போட்டிங்கன்னா ஆல்ஃபான் ஆயிரும். ஸோ இது வந்து பீட்டாங்கிறதுனால பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோ பைரனோஸ். ஓகே, ஸோ வை இட் இஸ் கால்டு பைரனோஸ், ஓஎஸ்இ அப்படின்னா கார்போஹைட்ரேட், த சஃபிக்ஸ் ஓஎஸ்இ டினோட் கார்போஹைட்ரேட், மேனோஸ் குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு எக்ஸெட்ரா. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி.